அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இந்த இணையதளத்தின் வழியாக இணைந்து புது காலத்தின் 14வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நம் இந்த 3 வாசகங்கள் வழியாக அன்னையாம் தாய் திருச்சபையானது நாம் அனைவருமே தூய ஆவியால் தூண்டப்பட்டு இறைவனிடம் தஞ்சம் புக வேண்டும். இறைவன் தருகின்ற அந்த சுமையை நாம் ஏற்க வேண்டும். இறைவனுடைய சுமை என்னவென்றால் அன்பு. அந்த அன்பிலே நாம் ஊன்றி வளர வேண்டும். அந்த அன்பை நாம் சுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசனை வழியாக நம்முடைய அன்னையம் தாய் திருச்சபையானது நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றது. இன்று நாம் கேட்ட அந்த முதல் வாசகமானது சக்கேரியா இறைவாக்கினருடைய அந்த புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த அதிகாரங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதி 1 முதல் 8 அதிகாரம் வரையும், இரண்டாவது பகுதி 9 முதல் 14 அதிகாரம் வரையும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் பகுதியானது 1 முதல் 8 வரை இது எதை பற்றி பேசுகிறது என்றால் எருசலேமின் மீட்பை பற்றி பேசுகிறது. இந்த இரண்டாவது பகுதி அதிகாரம் 9 முதல் 14 வரை எதை பற்றி பேசுறது என்றால் மெஸ்ஸியாவின் வருகையை பற்றி, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி பேசுகிறது. ஆகவே நாம் இன்று வாசி கேட்ட அந்த முதல் வாசகம் இந்த இரண்டாவது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. மெஸ்ஸியாவினுடைய ஆண்டவர் இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆகவே இந்த வாசகத்தை நாம் கேட்ட பொழுது இந்த வாசகத்தில் எப்படி இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகுக்கு வருவார் என்பதை சுட்டி காட்டுகிறது. அவர் எப்படி வருவார் என்றால் கழுதையின் மேல் ஏறி, குட்டியாகிய மரியின் மேல் ஏறி இந்த உலகிற்கு வருவார். அவர் வருகின்ற பொழுது என்னதெல்லாம் செய்வார் என்பதையும் இந்த முதல் வா சுட்டி காட்டுகின்றது. அவர் இதெல்லாம் செய்ய போயினார் என்றால் தேர் படைகளையும் குதிரை படைகளையும் ஒழித்து விடுவார் என்றும், போர்க்கருவிகளான அந்த வில்லும் ஒழித்து போகும் என்று சக்கேரியா அழகாக சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் சக்கேரியா வாழ்ந்த அந்த தருணத்தில் 2 அரசர்கள் இந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டு வந்தார்கள். ஒருவர் நெபுகத்நேசர், இன்னொரு ஆள் சர்க்கன் என்ப இந்த 2 அரசர்கள் இஸ்ரேல் மக்களை ஆண்டு வந்தார்கள். இந்த 2 அரசர்களும் பல போர்களையும் கண்ணீரையும் இரத்தத்தையும் கொண்டு வந்தவர்கள். ஆனால் வரப்போகின்ற அந்த அரசர் இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு அமைதியையும் பரிவையும் இரக்கத்தையும் கொண்டு வருவார். ஆகவே கொண்டு வருகின்றவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீதியுள்ளவர்,
வெற்றி வேந்தர் எளிமை உள்ளவர் என்று இந்த சக்கரியா அழகாக சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் பல விதங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறார். இறை வார்த்தையின் வழியில் வருகிறார், பிறரின் வழியில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். நம்முடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுகிறதா என்று சிந்தித்து பார்த்தால் மாற்றம் இல்லை என்பதுதான் உண்மை. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்க வேண்டும், நம்முடைய சிந்தனையில் ஏற்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது உண்மையிலே மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதை தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த இரண்டாம் வாசகம் ஒரு மிக அழகான வாசகம். புனித பவுல் உரைமுறைக்கு எழுதிய அந்த திருமுகத்திலிருந்து நாம் வாசித்து கேட்டோம். இந்த வாசகத்தில் இரு முக்கியமான கருத்துக்களை அவர் நமக்கு சொல்லி தருகிறார். என்னவென்றால், தூயாவினுடைய அந்த அருள் தருகின்ற வாழ்க்கையும் தூயாவைக்கும் உடலுக்கும் ஏற்படுகின்ற போராட்டத்தையும் பற்றி அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். உடலின் இயல்பு நம்மை அழித்துவிடும், தூய ஆவின் இயல்பு நமக்கு வாழ்வு தரும் என்று சொல்கிறார். நம் உடலை நம்முடைய உடலை காண்பது போல தூய ஆவி காண இயலாது. நம் உடல் சில வேளையில் பெரிதாகவோ சிறியதாகவோ இருக்கிறது, ஆனால் தூய ஆவி ஒன்றேதான். அது நமக்கு வாழ்வு தருகிறது, நம்மை ஆட்சி செய்கிறது. உடல் நமக்கு வாழ்வு தருவது போல இருந்தாலும், உடல் நமக்கு புத்துயிர் தருவது போல இருந்தாலும் அது வாழ்வை தருவதல்ல, மாறாக அது இன்பத்தை தருகிறது. அந்த இன்பம் நிலைத்திருக்காது, மாறாக அது மறையக்கூடியது. ஆகவே மறையாத மகிழ்ச்சியை தருவது யாதென்றால் அதுதான் தூயாவி. உடல் தனக்கு விருப்பமானதை செய்கிறது, ஆனால் தூயாவி மட்டும் நமக்கு எது சரியானதோ அதை செய்கிறது. ஆகவேதான் இந்த இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் அழகா சொல்கிறார், நாம் தூயாவின் துணை கொண்டு நம்முடைய உடல் இருக்கின்ற தீச்செயல்களை முறியடிக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும். அப்படி சாகடிக்கின்ற பொழுதுதான் தூயாவியால் வருகின்ற அந்த வாழ்வை நாம் சுவைக்க முடியும். ஆகவே இந்த இரண்டாம் வாசகம் தருகின்ற அந்த ஒரு செய்தி என்னவென்றால், நாம் தூயாவிக்கு இடம் கொடுக்க வேண்டும், தூயாவின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆனால் இந்த உலகம் அப்படி வாழ செய்வதில்லை. நாம் இந்த உலகிற்கு போன போக்கிலே வாழ வேண்டும் என்றுதான் இந்த உலகம் விரும்புகிறது. ஆனால் தூயாவி அப்படி அல்ல. தூயாவி நமக்கு இந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவான மகிழ்ச்சி தருகிறது. அந்த வாழ்வை தான் நாம் ஏற்று வாழ வேண்டும். ஆகவே நாம் தூய ஆவியை சார்ந்து வாழ வேண்டும். தூய ஆவியை தாங்கி வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே இறை பிள்ளைகளாக, இறையின் அன்பு செய்கின்ற பிள்ளைகளாக மாற முடியும் என்று புனித பவுல் என்று சொல்லி தருகிறார். நாம் இந்த வாசிக்கின்ற நற்செய்தி பகுதியும் ஒரு மிக அழகான ஒரு நற்செய்தி. இந்த பகுதியில் இரண்டு பகுதியை நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதி என்றும் இரண்டாவது பகுதி என்றும் பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியில் மத்தேயு இறைமன் இயேசு கிறிஸ்து வழியாக ஆண்டவரை புகழ்வதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியீர். அப்படி என்றால் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்று மத்தேயு நமக்கு சொல்கிறார். அப்படி என்றால் நாம் சிந்திக்க வேண்டும், அந்த காலத்தில் குழந்தைகளால் திருச்சட்டத்தை படிக்க முடியாது. அந்த காலத்தில் இந்த குழந்தைகளால் தோரா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தை மக்களால் படிக்க முடியாது. இந்த குழந்தைகளால் எல்லோருமே தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள். ஆனால் இந்த இறைமன் இயேசு சொல்கிறார் என்றால், இந்த மறைபொருள் இந்த குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது சொல்கிறார். அப்படி என்றால் இந்த குழந்தைகள் யார் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இறைமன் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்படுகிறார்களோ, இறைமன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இறைமன் இயேசு கிறிஸ்துவோடு யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ, அவர்கள் தான் இந்த குழந்தைகள். ஆகவே இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்துக் கொண்டப்பட்ட அந்த சிறுகள் அனைவருமே குழந்தைகள், நம்ம எல்லோரும் அவருடைய குழந்தைகள். ஆகவே பல வகைகளில் அந்த மறைபொருளானது நமக்கு சொல்லித்தரப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு வாழ்ந்த அந்த காலத்தில் எத்தனையோ அறிஞர்கள், மேதைகள், ரபிகள் இருந்தார்கள். ஆனால் அந்த இறை அந்த விண்ணரசனுடைய மறைபொருள்கள் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. மாறாக அந்த மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் வரி வாங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் தான் அந்த நற்செய்தியினுடைய அந்த வல்லமையும், நற்செய்தியினுடைய அந்த ஆழமான செய்தியையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாம் பகுதியை பார்க்கின்ற பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுகின்றார், பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மன தாழ்மையுடன் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து ஒரு அன்பின் அழைப்பை விடுக்கின்றார். ஆகவே இதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் தருகின்ற அந்த சுமை எது அப்படி என்றால், அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் மக்கள் பல விதங்களில் அடிமையாக்கப்பட்டார்கள். அரசியல் வழி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அறிஞர்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்தினார்கள். இன்னும் இந்த வரிகள் மூலம் இந்த மக்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆகவே இந்த மக்களுக்கு ஒரு அமைதியும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லாத நிலையில் தான் இயேசுவை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து இறைமன் இயேசுக்கு சொல்கின்றது, சுமை சுரந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னோட வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறு தருவேன். ஏனென்றால் அவருடைய அந்த சுமை அழுத்தாது. அவருடைய சுமை என்னவென்றால் அதுதான் அன்பு. அவருடைய சுமை என்னவென்றால் அதுதான் அன்பு. அவருடைய சுமை என்னவென்றால் எல்லாவற்றையும் எல்லாருமே ஏற்கக்கூடிய அந்த அன்புதான் அவருடைய சுமை. ஆகவே இந்த சுமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த சுமையை நாம் தாங்க வேண்டும். உண்மையிலே தாங்க வேண்டும் என்றால் குழந்தைகளாக மாற வேண்டும். அப்படி என்றால் இயேசுடைய சீரர்களாக நாம் மாற வேண்டும். யாரெல்லாம் இயேசு சீரர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த அன்பை சுவைக்க முடியும், அந்த சுமையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இறைவன் இயேசு கிறிஸ்து சொல்கின்றது, என்னுடைய நுகம் உங்களை அழுத்தாது. அந்த நுகம் எது எது என்றால் அதுதான் இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தாங்கி வாழ்கிறார்களோ அவர்களால் எந்த ஒரு தீங்கும் வராது, எந்த ஒரு சோதனைக்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள் என்றுதான் இந்த இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அன்பின் செய்தி. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மூன்று வழிகளில் நமக்கு சோதனை வரலாம், மூன்று வழிகளில் நமக்கு சுமைகள் வரலாம். முதல் சுமை நாம் நமக்கே கொடுக்கின்ற சுமை, இரண்டாவது சுமை இயற்கை நமக்கு தருகின்ற சுமை, மூன்றாவது சுமை கடவுள் நமக்கு தருகின்ற சுமை. இந்த முதல் சுமை நமக்கு நாமே தருகின்ற சுமை என்னவென்றால் பேராசை, பொறாமை, கோபம். இதன் மூலம் நாம் நமக்கே கொடுக்கின்ற சுமை சில நேரங்களில் நம்முடைய வாழ்வை எடுத்து விடுகிறது. இன்னொன்று இயற்கை தருகின்ற அந்த சுமை, இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பு, வான், இந்த பஞ்சபூதங்கள் வழியாக வருகின்ற அந்த சுமை சில நம்முடைய உலகத்தை அழிக்கிறது, சில நம்முடைய வாழ்வை அழிக்கிறது. இப்பொழுது நம்மை அழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா, இந்த இயற்கையின் மூலம் வருகின்ற அந்த ஒரு பெரும் சுமை நம்மளால் சில நேரங்களில் தாங்க முடியாமல் போகின்றது. சில நேரங்களில் புயல், சில நேரங்களில் சுனாமி, சில நேரங்களில் நிலநடுக்கம் போன்றவை நம்மை வந்து தாக்கி நமக்கு மிகப்பெரிய சுமையை தருகின்றது. அந்த மூன்றாவது சுமை, இறைவன் தருகின்ற சுமை, அது என்னவென்றால் அதுதான் அன்பு. அந்த அன்பை நாம் சுமைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் தூய் அவருடைய கொடைகளை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சுமையை நாம் தாங்குகின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவனை அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற முடியும். நாம் எல்லோரும் குழந்தைகள் என்றால் இறைவனுடைய சீடர்கள். ஆகவே நம்முடைய வாழ்வை சற்று அலசி பார்ப்போம். நாம் உண்மையிலே இறைவனுடைய பிள்ளையா? நான் உண்மையிலே இறைவனுடைய சீடனா? நான் உண்மையிலே இந்த அன்பை பெற்றிருக்கிறேனா? உண்மையிலேயே நான் மன்னிப்பு பெற்றிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய அருளுக்காகவும் ஆண்டவருடைய அந்த கொடைக்காக நாம் ஜெபிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 15:9 சொல்கிறார், என் அன்பில் நீங்கள் நிறைத்திருங்கள். அதே போல் யோவான் எழுதிய நற்செய்தி 15:11 என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவருமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆகவே நாம் எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும். நாம் எல்லோரும் இறைவனுடைய அந்த சன்னிதானத்தில் மகிழ்ச்சி பெற வேண்டும். ஆகவே அதற்கு நமக்கு இறை வார்த்தை நமக்கு உதவி செய்யட்டும், இறை அருள் நமக்கு உதவி செய்யட்டும். என்றுமே இறைவனுடைய அந்த அன்பில் இளைப்பாறவும் இறைவனுடைய சுமையை தாங்கி வாழக்கூடிய மக்களாக வாழ வர வேண்டி இந்த திருப்பலி தொடர்ந்து கொண்டாடுவோம். ஒரே வாழ்வொழி
சகோதர சகோதரிகளே என்னுடைய மானை பலி எல்லாம் தந்த இறைவனுக்கு ரதம்படி மன்றாடுங்கள். மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடற்றவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவுடல் எடுத்து கன்னிமலையிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழாவை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர் தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவின் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதரோடும் புனிதாயவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது வாழ்ச்சியை புகழ் குறைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. அவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நம்பிக்கை
இறைவன் அன்பு பிள்ளைகளாக வாழ் செல்வார்கள்.